நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். காங்கிரஸால் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில திமுகவிற்கு இந்த பொறுப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. மீண்டும் காங்கிரஸையே தலைமைத்துவமாக வைத்து இந்த தேர்தலை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலையை திமுகவால் அமைக்க முடியுமா, அல்லது ஏதோ ஒரு கிங் மேக்கராக தன் தந்தை இருந்ததைப் போல தானும் வந்துவிட முடியும் என்ற எண்ணமா? கிங்கே இல்லாத கிங் மேக்கர் எப்படி வர முடியும்? கிங் மேக்கர், தேர் இஸ் நோ கிங். எப்படி மேக்கர் வர முடியும்? எப்படின்னா இது ஒரு விதர்த்தமான முயற்சி தான், தெரியும், விதர்த்தமான முடிவு முயற்சி இது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோரே காங்கிரஸ் என்ன சொன்னார்னா, உங்கள் எல்லா கட்சிகளையும் உங்கள் தலைமையில் இணைக்கக்கூடிய, இல்லை உங்களை சுற்றி இணைக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கட்டுமான ரீதியாக நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க, கட்சி கட்டுமானம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் அதை வலுப்படுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் யூ ஷுட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ், அவ்வளோதான். மற்ற கட்சிகளோட ஒரு பார்ட்னராக தான் இருக்க முடியும். இப்போ எல்லாரும் சேர்ந்து யதார்த்த நிலைமை நான் சொன்னது என்னென்னா, யதார்த்த நிலைமை நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த கூட்டமைப்பு வராமல், கூட்டணி வராமல் பாஜக அப்படி உழுத்த முடியும். நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரணும் இல்லையா? வெறும் பெர்செப்ஷன் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ப்ரீ போல் அலையன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்களால் அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் திறம்பட அமுல்படுத்த முடிந்தால் பாஜக வீழ்த்த முடியும். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.